ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சித்தா ஹெல்த்தி டிப்ஸ். நம் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய்களுக்கு மருந்தாகவும் பல நோய்கள் வரவிடாமலும் தடுக்கக்கூடிய சக்தியும் உள்ளடங்கியது காய்கறிகள் மட்டும்தான். அப்படிப்பட்ட காய்கறிகளை பற்றின பயன்களை தான் இனி வர வீடியோக்கள் மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த வரிசையில் இன்னைக்கு கத்திரிக்காயினுடைய பயனை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கு மருந்தாகவும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடியதுமாக இருக்குது. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா புரதம், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், நீர் சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இன்னும் கூடுதலாகவே இருக்குது. கொழுப்பு சத்து குறைந்து இருக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் வந்து கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் வாதம், பித்தம், சளி, த்ரோட் பெயின், ஹார்ட் ப்ராப்ளம் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணமும் இதற்கு அதிகமாகவே இருக்குது. பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் வந்து இரும்பு சத்து சமன்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளை வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய திறனும் வாய்ந்தது கத்திரிக்காய் மட்டும்தான். உடலுக்கு சூடு தரக்கூடிய காய்களில் ஒன்றான இந்த கத்திரிக்காய் புற்றுநோய், நீரழிவு நோய் வரவிடாமலும் நம் உடம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது. எல்லா கிளைமேட்லேயும் கிடைக்கிறதுனால குளிர் டைமில் வந்து உடம்பு சூடு அதிகரிக்க வந்து நீங்கள் கத்திரிக்காயை அதிகமாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயில் வந்து அதிக அளவு நார் சத்தும் குறைந்த அளவு கலோரியும் இருக்கிறதுனால நாம் சாப்பிடும்போது வயிறு நிரம்பிய ஃபீலிங் கொடுக்கறதோட பசி உணர்வை தூண்டக்கூடிய செல்களை கட்டுப்படுத்தி நமக்கு நீண்ட நேரம் வந்து பசி எடுக்காமல் செய்து உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் வந்து உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்றதோட உங்களோட டயட் லிஸ்ட்டில் வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயினால் வந்து நமக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருந்தாலும் அதை ஸ்கின் ப்ராப்ளம், சிசரியன் பண்ணவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது அரிப்பு நோயை உண்டாக்கக்கூடிய திறன் வாய்ந்ததுனால இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து எங்கள் சேனலோட வீடியோவை பாருங்கள்.